ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நேட்டிவ் கேர்ள் சேனல். பெரும்பாக்கம் ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தோம். அங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது ரோடில். ஸோ நாங்கள் எல்லா ஷாப்ஸையும் பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். அப்போது லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக ஒரு ஷாப் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா கருப்பட்டி காஃபி புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த போர்டில் பார்த்திங்கன்னா மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஃபெட்ரல் கஃபே அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கருப்பட்டி காஃபியோட டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா பிரியாணி, சிக்கன் எல்லாமே வச்சுருந்தாங்க. என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா, இங்கே வந்து மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, நீங்கள் வந்து சிக்கன் லாலிபப் எல்லாமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் புதுசாக இருக்கே. ஏன்னா கருப்பட்டி காஃபி ஷாப்பில் வந்து நம்ம டீ, காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ் தான் வாங்கியிருப்போம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பானிபூரி, பிரெட், ஆம்லேட் எல்லாமே இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் ஜூஸும் இருக்குது. ஸோ அட்மாஸ்ஃபியரே சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்ம உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பிளேஸ் இருக்காது. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நிறைய டைனிங் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருந்தோம். ஸோ நாங்கள் சாப்பிட போனது பார்த்திங்கன்னா நம்ம கருப்பட்டி பணியாரம். ஸோ கருப்பட்டி பணியாரம்ன்றது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இவங்களோட பிராண்டில். ஸோ கருப்பட்டி பணியாரம் இருக்கான்னு கேட்டதுக்கு, கருப்பட்டி பணியாரம் வந்து 7 o'clock காலி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன தான் இருக்குதுன்னு கேட்டால் கார பணியாரம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் கார பணியாரம் சாப்பிட்லான்னு ஆர்டர் போட்டிருந்தோம். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அங்கே இருக்கிற எல்லா பிளேஸுமே பார்த்துட்ருந்தோம். சூப்பராக இருந்துச்சு அவங்களோட அட்மாஸ்பியர். ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஜூஸ்க்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. அங்கே தனியாக டைனிங் இருந்துச்சு, அங்கேயே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நவதானியங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் இதை ஆர்டர் பண்ணலைன்னு கேட்டதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொன்னாங்க. ஸோ நவதானியங்களும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஒரு கருப்பட்டி காஃபி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ கருப்பட்டி காஃபியும் வந்துச்சு. கருப்பட்டி காஃபியோட டேஸ்ட் கூட செம்மையாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து பணியாரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அவங்க சூடாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஃபைனலாக பணியாரமும் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளோட பணியாரத்தை தான் அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், எப்படா எடுத்துகிட்டு வந்து தரப்போகிறாங்கன்னு. ஏன்னா செம்ம பசியாக இருந்துச்சு. ஸோ சுட சுட வந்து பணியாரம் எடுத்துகிட்டு வந்து ஒரு வழியாக நம்மளோட பிளேஸில் வச்சிட்டாங்க. செம்ம சூடாக சூப்பராக இருந்துச்சு பணியாரம். ஸோ சாப்பிடலாம்னு நாங்களும் வந்துட்டு பணியாரத்தை டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். உண்மையாலுமே பார்த்திங்கன்னா இது கருப்பட்டி ஸ்வீட் பணியாரத்தை விட, ஸ்வீட் பணியாரத்தை விட இந்த காரப்பணியாரம் செம்ம டேஸ்ட்டுங்க. சுட சுட சூப்பராக இருந்துச்சு. சூடாக சாப்பிடும்போது நிறைய உள்ளே போயிட்டே இருந்துச்சு, எவ்வளோ சாப்பிட்டோன்னே கணக்கில்லாத அளவுக்கு. அவங்க கூட வந்து அதுக்கு சைடிஷாக வந்து சட்னி கொடுத்துருந்தாங்க. உண்மையாலுமே அந்த சட்னி வேறு லெவலுங்க. அந்த கார சட்னி சூப்பராகவே இருந்துச்சு. நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராஸ் கூட சட்னி வாங்கி சாப்பிட்டோம், அந்தளவுக்கு அந்த சட்னி சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே இந்த வழியாக க்ராஸ் பண்ணும்போது இந்த மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் ஃபெட்ரல் கஃபே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து நான்வெஜ் எதுவும் ட்ரை பண்ணலை. நாங்கள் ஜஸ்ட் பணியாரம் சாப்பிட்லான்ற மைண்ட் செட்டில் தான் போனோம். இங்கே இப்படி ஓப்பன் ஆகிருக்கிறது அதுக்கப்புறமா தான் தெரியும். ஸோ யாராவது இந்த சைடு வந்து க்ராஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபெட்ரல் கஃபே அண்ட் மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே பிரியாணி, சிக்கன், சிக்கன் லாலிபப், சிக்கனில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ எல்லாமே தனியாக, அதுக்குன்னு தனியாகவும், நான்வெஜ்க்கு தனியாகவும், வெஜ்ஜுக்கு தனியாகவும் ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க அட்மாஸ்பியரும் செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க நம்மளோட நேட்டிவ் கேர்ள் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.